ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீராமர் வனவாசத்துல இருந்தப்போ அவரோட தந்தை தசரதனுக்கு ஸ்ராத்தம் பண்ண வேண்டிய நாள் வந்தது. அவரோ காட்டில் இருக்கார். ஸ்ராத்தம் பண்றதுக்கு பொருள் வேணும். அதனால தம்பியை பார்த்து, லக்ஷ்மணா, பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கு போய் ஸ்ராத்தத்துக்கு உண்டான பொருளை எல்லாம் சேகரிச்சுண்டு வா அப்படின்னு சொன்னார். லக்ஷ்மணன் போய் ரொம்ப நேரம் ஆயிடுத்து. லக்ஷ்மணனை காணுமேன்னு ராமரும் லக்ஷ்மணனை தேடிட்டு போறார். ஆனா ரெண்டு பேரும் திரும்பி வர்றதுக்குள்ள ஸ்ரார்த்த காலம் வந்துடுது. ஸ்ரார்த்த காலம் முடியறதுக்குள்ள ஸ்ரார்த்தம் பண்ணியாகணும். அதனால சீதை என்ன பண்றதுன்னு தெரியாம சில பழங்களை சுட்டு மண்ணு மேட்டு மேல வச்சா, கையில இருந்த கொஞ்சம் மாவுல தேன் விட்டு கெட்டியா பிடிச்சு இலையில வச்சா, மனசு உருகி தன்னோட மாமனாரை நினைச்சு வேண்டிண்டா, இந்த வனாந்தரத்தில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இதை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு நீங்களே நேரில் வந்து இதை எடுத்துக்கணும். அப்போதான் என்னோட மனசு சாந்தி அடையும்னு வேண்டிண்டா. உடனே அங்கே சில உருவங்கள்லாம் தோன்றி அந்த மாவு பிண்டத்து மேலேயும் பழங்கள் மேலேயும் கையை வச்சு எடுத்துண்டா. நீங்கள்லாம் யாரு அப்படின்னு சீதா பிராட்டி திகைப்போட கேட்குறா. நான் தசரதன், உன்னோட மாமனார். இவாள்லாம் நம்மளோட முன்னோர்கள். இவாளை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நீ கொடுத்த தேனும் மாவும் சுட்ட பழமும் எங்களுக்கு பரம திருப்தி. மனசு உருகி முழு மனசோட நீ கொடுத்த இந்த பண்டங்களை நான் ஏத்துண்டுட்டேன். நீ ரொம்ப ஸ்ரத்தையா ஸ்ரார்த்தம் பண்ணியிருக்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். நான் ஸ்ரார்த்தம் பண்ணினேன், நீங்கள் ஏத்துண்டேங்கன்னு நான் சொன்னா அவர் என்னை நம்புவாரா அப்படின்னு சீதை கேட்குறா. நிச்சயம் நம்புவார். இதை பார்த்தவாளை சாட்சி சொல்ல சொல்லுன்னார் தசரதர். இதை பார்த்துட்டு இருந்த பசு, துளசி, பல்குனி நதி, ஆலமரம், ஒரு பிராமண எல்லார்கிட்டையும், நான் ஸ்ரார்த்தம் பண்ணினதுக்கும் என்னோட மாமனார் நேரில் வந்து பிண்ட வாங்கின்றதுக்கும் நீங்கள் அஞ்சு பேரும் தான் சாட்சி. அதனால் என்னோட கணவர் சந்தேகப்பட்டு கேட்டால் நீங்கள் பார்த்ததை சொல்லணும்னு சொன்னா. தசரதரும் அவரோட முன்னோர்களும் சீதா பிராட்டியை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டா. கொஞ்ச நேரத்தில் ராமலக்ஷ்மணர்கள் தானியங்களோட வந்தா. சீதா, சீக்கிரம் சமையல் பண்ணுன்னார் ராமர். சீதை நடந்ததை சொன்னா. ராமர் திகைப்போட, சாஸ்திரோர்த்தமாக ஸ்ரார்த்தம் பண்ணுற எங்க முன்னாடியே வராத பித்ருக்கள் உன் முன்னாடி நேரில் வந்து பிண்டம் வாங்கிண்டாங்கிறது உன்னோட கற்பனை, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னார். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். ஆலமரம், பல்குனி நதி, பசு, இந்த பிராமணர், துளசி, இவையெல்லாம் சாட்சி. ராமர் அந்த அஞ்சு பேர்கிட்டையும் சீதை சொன்ன மாதிரி என்னோட அப்பா பித்ருக்களோட நேரில் வந்து பிண்டம் வாங்கின்றதை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டார். ஆனால் ஆலமரத்தை தவிர மீதி நாலு பேரும் எங்களுக்கு தெரியாதுன்னு பொய் சொல்லிட்டா. ராமருக்கு வந்த கோபத்தை அடக்கிண்டு, சமையலை முடி, நாங்கள் நீராடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். சீதை தன்னோட கணவர் தன்னை நம்பாததை நினைச்சு துக்கத்தோட சமைக்க ஆரம்பிச்சா. ராமர் நீராடிட்டு வந்து சங்கல்பம் பண்ணிட்டு பித்ருக்களை ஸ்ரார்த்த சாமான்களில் ஆவாகனம் பண்ணினப்போ வானத்திலேருந்து அசரீரி கேட்டது. ராமா, ஏன் ரெண்டாவது தடவை திதி கொடுக்க எங்களை கூப்பிடுற? சீதை ஏற்கனவே பிண்டம் கொடுத்துட்டா, எங்களுக்கு திருப்தி அப்படின்னு அசரீரி கேட்டது. அதுக்கப்புறம்தான் ராமர் நம்பினார். பொய் சாட்சி சொன்ன நாலு பேருக்கும் சீதை சாபம் கொடுத்தா. ஆலமரத்துக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணினா. இதிலேருந்து என்ன தெரியறதுன்னா, சீதை ஸ்ரார்த்தம் பண்ணியிருக்கா, அதை தசரதன் நேரில் வந்து வாங்கின்றிருக்கார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கணவர் வெளிநாட்டில் வேலை செஞ்சின்றிருப்பார். அவரால் ஸ்ரார்த்த தன்னைக்கு வர முடியாமல் போகலாம். அந்த நேரத்தில் மனைவி செய்கிற ஸ்ரார்த்தத்தை முன்னோர்கள் பரிபூர்ணமாக ஏற்றுப்பா. ஒன்றும் வேண்டாம், ஆத்மார்த்தமாக சமைச்சு நைவேத்தியம் பண்ணி காக்காக்கு ஒரு புடி சாதம் போட்டாலே போகும். இதையே அவள் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பா. அதே மாதிரி ஸ்ரார்த்தம் பண்ண யாருமே இல்லாத சூழ்நிலையில் பெண்கள் தாராளமாக ஸ்ரார்த்தம் பண்ணலாம். பண்ணாமல் தான் விட்டுடக்கூடாதுங்கிறத இந்த புராண கதை நமக்கு சொல்கிறது. அதனால் யாரும் இல்லாத சூழ்நிலையில் தாராளமாக பெண்கள் ஸ்ரார்த்தம் பண்ணலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம்.
ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.